ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்கள் திண்டுக்கல் ராபர்ட் மீனா. இப்போ நம்ம வந்து திண்டுக்கல் போய்கிட்டு இருக்கோம். எதுக்காகன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தம்பியோட பிறந்தநாள் வந்து நெருங்கிடுச்சு. இன்னும் ஒரே ஒரு நாள் தான் இடையில இருக்குது. அவனுக்கு வந்து இன்னுமே ட்ரெஸ் எடுக்கல, அதனால ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக போய்கிட்டு இருக்கோம். வெள்ளவிநாயர் கோயிலுக்கு பக்கத்தில் ஜினோஸ்னு ஒரு கடை இருக்குது. அங்கே வந்து பனியன் கிளாத்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப சீப்பான விலையில் கிடைக்கும். நான் வந்து தம்பிக்கு போடுறதுக்கு வந்து காட்டன் இதுகளை விட, காட்டன் ட்ரெஸ்ஸை விட பனியன் கிளாத்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு போடுறதுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் பனியன் கிளாத்தை எடுக்கலாம் அப்படின்ட்டு போயிருந்தேன். இப்போ நான் கையில் வச்சுருக்க ட்ரெஸ் வந்து தம்பி இதே கலர் இல்லை, ஆனால் இதே மாடலில் வச்சுருக்கான். எல்லோ கலரும் ஒயிட் கலரும் வச்சுருக்கான், அதனால் இது நான் நல்லா இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். பனியன் கிளாத்தில் வந்து ஒரு 4 செட்டு எடுத்தேன் போடுறதுக்கு, ரஃப்யூஸ்க்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 4 ட்ரெஸ் எடுத்திருக்கேன். அடுத்து மாமாவுக்கும் ட்ரெஸ் எடுக்கணும். இங்கே வந்து பனியன் கிளாத் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இங்கே காட்டன் இது மாதிரிலாம் எடுத்ததில்லை, அதனால் நம்ம வந்து இப்போ திருப்பி நம்ம வந்து பார்வதி கடைக்கு போகிறோம். இப்போ பார்வதி கடைக்கு வந்து வந்தாச்சு. இப்போ தம்பிக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக போய்கிட்டு இருக்கோம், மேலே ஏறிட்டு இருக்கோம். இந்த மன்னர் இதுகள்லாம் போடுவாங்கள்ல, மன்னர்கள்லாம் போடுவாங்கள்ல, அது மாதிரி ட்ரெஸ்ஸு பார்த்தோம். அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எடுக்கலாம்னு சொல்லி பார்த்தேன். ஆனால் அது ரொம்ப பெருசு பெருசாக இருந்துச்சு, 2 வயசு 2.5 வயசு போடுற அளவுக்கு தான் இருக்குது, மற்ற பீஸ் எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் இங்கேயுமே வந்து நார்மலாக போடுற டவுசர் சட்டை வந்து எடுத்துக்கிட்டோம். இப்போ மாமாவுக்கு பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். மாமா நிறைய கலெக்ஷன் இருந்துச்சு. மாமா வந்து ஒரு 3 சட்டை 2 பேண்ட் எடுத்துக்கிட்டாங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு கிளம்புறதா வேலை. அதுக்கு முன்னாடி நம்ம திண்டுக்கல் வந்தாவே பத்ரூபா கடைக்கு போகணும், என்னை கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லி நான் அடம்பிடிப்பேன். ஒரு வழியாக அழுது பிடிச்சி அடம்பிடிச்சி கூட்டிகிட்டு வர வச்சுட்டேன். பத்ரூபா கடையில் இருக்கேன். இந்த பொருளை தம்பிக்கு சோப்பிட போகணும், 60 ரூபா. போமா, வீட்டுக்கு போகிறதுக்கு மணி 11 ஆயிடுச்சு. அதனால் நான் வீடியோ எடுக்க முடியல. நான் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நாங்கள் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பாய்.